हेलो फ्रेंड्स इन்னைக்கு இந்த வீடியோல நாம ரொம்ப ரொம்ப ஈஸியான 10 எக்ஸல் டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இது உங்களோட வேலையை அப்படியே பாதியா குறைச்சணும் தட் மீன்ஸ் உங்களோட work time அப்படியே பாதியா குறைச்சணும் அந்த அளவுக்கு ஈஸியானது அது மட்டும் இல்ல இதோட ஷார்ட்கட் பத்தியும் நாம பார்க்கலாம் இதுல ஒன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் check box इधर जस्ट नहीं टिक पन्टिंगना पोदों अब ये हाइलाइट आएगा हाइलाइट आगे तो मटों लर इतना क्वांटिटी नहीं परचेस पन्नी रखेंगे टोटल ये वाला अपने इधर ये लाऊं उंगलके ऑटोमेटिक आवे कैलकुलेट आगे बंदरों इधर पे इधर क्लिक पन्नेंगे 15 + 20 = 25 675 + 250 925 करेक्ट आ बंदर का इपढ़े नरे विषयंगला नामो इंदे वीडियो ला लर्न पन्ना पोरों वीडियो को ला पोर दुक्कु मुनाडी एन्नोड चैनल सब्सक्राइब पन्नादवंगा सब्सक्राइब பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா ரிசீவ் ஆயிட்டு இருக்கும் இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம் எனக்கு ஒரு particular word இவ்ளோ செல்ஸ்லயும் ஃபில் பண்ணனும் அதுக்கு நான் இந்த செல்லை கிளிக் பண்ணி drag பண்ணி இவ்ளோத்தையும் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு success அப்படினு சொல்ற ஒரு வேர்ட் டைப் பண்றேன் success டைப் பண்ணிட்டு வேற எங்கேயும் கிளிக் பண்ணாம கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு enter key கொடுத்துட்டேனா இந்த success ன்னு சொல்ற வேர்ட் எல்லா செல்ஸ்லயும் ஈஸியா fill ஆயிடும் இந்த பாபு என்டர்பிரைசஸ் remaining செல்ஸ்லயும் fill பண்ணனும் நான் select பண்ணிட்டு home tab போறேன் அதுல fill அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி down ன்னு இருக்கும் just கிளிக் பண்ணிட்டீங்கனா எல்லா செல்ஸ்லயும் fill ஆயிடும் இத நாம ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி பண்ணலாம் just select பண்ணுங்க select பண்ணிட்டு கீபோர்ட்ல control d கொடுத்துட்டா போதும் எல்லா செல்ஸ்லயும் fill ஆயிடும் இதுவே நமக்கு ஒரே டைம்ல எல்லா செல்ஸ்லயும் fill பண்ணனும் ஒவ்வொரு கம்பெனிஸோட நேம்ஸும் எல்லா செல்ஸ்லயும் fill பண்ணனும்னா just நீங்க select பண்ணுங்க select பண்ணிட்டு ஹோம்ல போய் அதுல find and select ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் अदला क्लिक पन्नीट्टु गो टू नींगे क्लिक पन्निट्टींगनालुम इंद ऑप्शन उंगलुक्कु वरुम अप्पडी इल्लैना कीबोर्डला कंट्रोल जी कोडुंगा इंद गो टू ऑप्शन वंदरुम जस्ट नींगे स्पेशल नु ओरु ऑप्शन इरुक्कुल्ला अदई क्लिक पन्नुंगा क्लिक पन्नीट्टु इदला ब्लैंक्स अप्पडीன்ற ऑप्शन इरुक्कुम अदई क्लिक पन्निடுங்க क्लिक पन्नीट्टु ओके कोडुंगा देन वेर एंगेयम क्लिक पन्ना वेண்டாம் अप्पडी क्लिक पन्नाम ஈக்குவல் அப்படினு கொடுங்க देन इंद बाबू एंटरप्राइजेस இருக்குல்ல இந்த செல்ல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு enter கொடுத்துறாதீங்க control enter கொடுங்க அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா ஒவ்வொரு கம்பெனிஸும் அந்த நேம்ஸ் இருக்குல்ல அது கரெக்ட்டா இந்த ரிமைனிங் செல்ஸ்ல fill ஆயிடும் இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க next இந்த செல்ல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி drag பண்ணி கீழ வரைக்கும் இது வரைக்கும் கொண்டு வந்துருங்க then equal கொடுங்க देन 25 இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்க into கொடுங்க 100 இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்க தென் enter கொடுத்துறாதீங்க control press பண்ணிட்டு enter key கொடுத்துட்டீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு கால்குலேஷன் ஆகி எல்லா செல்ஸ்லயும் fill ஆயிடும் நீங்க fill handle பிடிச்சு drag பண்ணி அப்ளை பண்ண வேண்டிய தேவை இல்ல இப்படி ஈஸியா நீங்க உங்க வர்க்க நீங்க பண்ணிக்கலாம் மேம் உங்ககிட்ட சொல்றாங்க இந்த ஃபிகர்னு இருக்கிற வேர்டுக்கு பதிலா chart அப்படினு கொடுக்க சொல்றாங்க நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஹோம் டாப் போங்க அதுல ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல ரீப்ளேஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிடுங்க அதுல நீங்க ஃபைண்ட் வாட் அப்படினு கேட்டிருக்காங்க ஃபைண்ட் வாட் ஃபிகர் நம்ம ஃபிகரை தான் ஃபைண்ட் பண்ணனும் தென் ரீப்ளேஸ் வித் ஏதோட ரீப்ளேஸ் பண்ணனும் சார்ட் சார்ட் அப்படினு டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் செலக்ட் ஆயிருக்கு பாத்துங்க இப்போ நான் ரீப்ளேஸ் கொடுத்துட்டேனா அந்த பர்టిక్యులர் வேர்ட் சார்ட் அப்படினு चेंज ஆயிடும் இப்போ எனக்கு எல்லா வேர்ட்ஸும் ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபைண்ட் ஆல் ன்னு இருக்குல அத கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கெல்லாம் அந்த வேர்ட்ஸ் இருக்குன்னு அப்படியே வந்துரும் ஓகேவா இப்போ எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணனும்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்க செலக்ட் ஆல் பண்ணிரலாம் இங்க எல்லாம் செலக்ட் ஆயிருக்கிறதை நீங்க பார்க்க முடியும் ஓகேவா இப்போ எனக்கு ரீப்ளேஸ் ஆல் அப்படினு கொடுக்கணும்னா ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கலாம் இப்படி கொடுத்துட்டேனா எல்லாமே replace ஆயிடும் ஓகேவா இப்போ இத நான் க்ளோஸ் பண்ணிறேன் நான் இன்னொரு விஷயம் என்கிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க showing table 1 ன்னு இருக்குல எனக்கு இந்த showing அப்படினு சொல்ற வேர்ட் எல்லாம் வேணாம் just table 1 அப்படினு போட்டா போதும்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா உங்க கீபோர்ட்ல control h கொடுங்க. இந்த ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ தான் அது control h. then find what எதை ஃபைண்ட் பண்ணனும்னு கொடுக்கணும்னா showing. okay, s h o w i n g showing அப்படினு கொடுங்க. replace with ல எதுவும் கொடுக்காம எம்டி விட்டுருங்க. எம்டி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த showing மட்டும் remove ஆகும். இப்போ find next replace பாத்தீங்களா table 1 அப்படினு வருது. showing எல்லாம் remove ஆயிடும். இப்போ நான் replace all கொடுத்தேன்னா எல்லாமும் replace ஆகி கரெக்ட்டா வந்துரும். ஓகேவா? நீங்க இப்படி replace பண்ணும்போது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இந்த table அப்படின ஒரு வேர்ட் இருக்குன்னு வெச்சீங்களா, அதை நீங்க ரீப்ளேஸ் கொடுத்துட்டீங்கன்னா எங்கெல்லாம் டேபிள் இருக்கோ அங்கே எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்கு, இட்ஸ் ஆன் த டேபிள். இப்போ நான் ஃபைண்ட் வாட்ல டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, டேபிள் அப்படின்னு கொடுத்து ரீப்ளேஸ் வித்தில் எதுவும் கொடுக்காம விட்டுறேன். தென் ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இட்ஸ் ஆன் த டேபிள் இருந்தது, அந்த டேபிளும் சேர்த்து ரிமூவ் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் ரீப்ளேஸ் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். இங்கே ஒரு பர்டிகுலர் 1 or 2 வேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்தே நீங்கள் பண்ணலாம். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஷீட்டில் இருக்கிற மொத்த வேர்ட்ஸும் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஷீட்டில் இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷீட்டில் இருக்கிறதும் ரீப்ளேஸ் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வித்தின் ஷீட்டுன்னு இருக்கும், அதில் நீங்கள் ஒர்க் புக் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த ஒர்க் புக்கில் எல்லா ஷீட்ஸில் இருக்கிற அந்த பர்டிகுலர் வேர்டும் ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போது ஃபைண்ட் வார்டில் டேபிள் அப்படின்னு இருக்குது, அதில் நான் சார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, சார்ட்டுன்னு கொடுத்துட்டு ரீப்ளேஸ் வித்தில் டேபிள் அப்படின்னு கொடுத்துட்றேன். டேபிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாப்டர் 2லையும் கேரக்டர் 2 அப்படின்னு ஒரு ஷீட் இருக்குது, அதுலேயும் சார்ட்டுன்னு இருக்குது. இந்த சார்ட்டும் இப்போது ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா, நல்லா கவனிங்க. இப்போ நான் ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா இந்த ஷீட்டில் மட்டும் இல்லை, இந்த பக்கத்து ஷீட்டில் இருந்ததும் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இங்கே சார்ட் அப்படின்றது இப்போ டேபிள் அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகிருக்கு. நல்லா கவனிச்சுங்க. ஓகேவா, உங்களுக்கு நம்பர்ஸை 1 to 1000 இல்லை 1 to 10,000 இப்படியெல்லாம் என்ட்ரு பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக என்ட்ரு பண்ணிடலாம். இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். தென் 1 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். திரும்ப அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் ஃபில்லில் போய் இல்லை சீரியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுறேன். அதை கிளிக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் சீரியஸ் இன் அப்படின்னு இருக்கும். தென் டைப், இதில் ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டாப் வேல்யூ. இப்போ ரோஸில் இருக்குது, செலக்ட் ஆகிருக்கு. தென் டைப்பில் லீனியர் அப்படின்னு இருக்குது, ஸ்டெப் வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஸ்டாப் வேல்யூவில் 500 அப்படின்னு என்டர் பண்ணேன்னா 500 வரைக்கும் நம்பர்ஸ் ரோவில் பிளேஸ் ஆகும். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன்னா பார்த்துங்க ரோஸில் பிளேஸ் ஆகிருக்கு. நம்பர்ஸ் எல்லாம் 500 வரைக்கும் வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா, இப்போ நான் Ctrl Z கொடுத்து அண்டு கொடுத்துட்றேன். திரும்ப சீரியஸில் போய் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ ரோஸுக்கு பதிலாக காலம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டெப் வேல்யூ 1 அப்படின்னு இருக்குது, நான் இந்த இடத்துல 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். தென் ஸ்டாப் வேல்யூவில் 1000 அப்படின்னு என்டர் பண்ணிடுறேன். 1000 ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ பார்த்துங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு 1 3 5 7 இப்படி நம்பர் பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ Ctrl Z கொடுத்து அண்டு கொடுத்துட்றேன். இந்த 1 அப்படின்னு இருக்குல்ல, அதை டிலீட் பண்ணிவிட்டு 5 அப்படின்னு என்டர் பண்ணிடுறேன். அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் சீரியஸ் ஆப்ஷன் போய் அதில் காலம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த ஸ்டெப் வேல்யூவில் 5 அப்படின்னு என்டர் பண்ணிடுறேன். ஸ்டாப் வேல்யூவில் 100 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ எப்படி பிளேஸ் ஆகுது பாருங்கள், 5 10 15 20 அப்படின்னு பிளேஸ் ஆகிருக்கு. டேட்ஸ் நமக்கு எப்படி ஈஸியாக ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். டெய்லி சேல்ஸ் டேட்டா அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்குறேன். தென் டேட் காலம் குவான்டிட்டி, இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். தென் ஒரு டேட் கொடுக்குறேன் 12/5/2020. கீபோர்டில் என்ட்ரு கொடுத்துட்றேன். திரும்ப இந்த செல்லை கிளிக் பண்ணிடுறேன். தென் ஃபில்ல போய் சீரியஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே டைப்பில் டேட் அப்படின்னு வந்துடும். ஏன்னா நாம் டேட் கொடுத்துருக்குறோம். இங்கே ரோஸ் அப்படின்னு இருக்குது, எனக்கு காலம்ஸில் வேணும், அதனால் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டெப் வேல்யூவில் 1 அப்படின்னு இருக்குது. 1 அப்படின்னு இருந்ததுன்னா டேட் உங்களுக்கு கன்யூஸாக என்ட்ராகும். 12/5 அப்படின்னு இருக்குன்னா அடுத்து 13/5 அப்படின்னு என்ட்ராகும். இதுவே நீங்கள் ஸ்டெப் வேல்யூவில் 2 கொடுத்துட்டிங்கன்னா 12க்கு பிறகு உங்களுக்கு 14/5/2020 தென் 16/5/2020 அப்படினு வந்துரும். ஓகேவா? இப்போ ஸ்டாப் வேல்யூல உங்களுக்கு எந்த டேட் வரைக்கும் என்டர் ஆகணுமோ அந்த டேட் கொடுங்க. இப்போ நான் இதில் 6/7/2020 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா 6/7/2020 வரைக்கும் கரெக்டாக வந்துடும். 12/5/13/5 கரெக்டாக என்ட்ரு ஆகிருக்கா? தென் உங்களுக்கு ஈஸியாக குவான்டிட்டி என்டர் பண்ணிக்கலாம். 156 நீங்கள் டெய்லி டேட் என்டர் பண்ணிவிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. உங்கள் ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு கம்பெனியில் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கம்பெனியில் சாட்டர்டே சண்டே இந்த 2 டேஸும் ஹாலிடே. அந்த 2 டேட்ஸ் தவிர ரிமைனிங் டேட்ஸ் நமக்கு வரிசையாக என்ட்ரு பண்ணணும். அது எப்படி என்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். தென் டேட் டைப் பண்ணுறேன் 2/2/2021 என்ட்ரு பண்ணிவிட்டு இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். தென் சீரியஸில் போங்க. அதில் டேட் இருக்கிறது மாதிரி பார்த்துங்க. காலம்ஸ் டைப்பில் டேட். தென் டேட் யூனிட்டில் நீங்கள் வீக் டேன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். நெட் ஸ்டாப் வேல்யூவில் நாம் டேட் எதுவும் கொடுக்கல. நீங்கள் டேட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டேன்னா இங்கே எப்படி ப்ளேஸ் ஆகும்னா நம்பர்ஸ் டேட்ஸ் ப்ளேஸ் ஆகும்னா அந்த வீக்கெண்ட்ஸ் இருக்குல்ல சாட்டர்டே சண்டே இருக்கிற டேட்ஸ் வராது. கவனிச்சு பாருங்கள். 2, 3, 4, 5, 6, 7 இல்லை 6, 7 சாட்டர்டே சண்டேஸ். அதனால் அந்த டேட்ஸ் வரல. உங்களுக்கு இப்படி டேட் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். குவான்டிட்டி என்ட்ரு பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான மில்க் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, காசு கொடுக்காமல் வாங்குறீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் மாதத்தில் ஒரு பர்டிகுலர் டேட், எல்லா மாதமும் ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்க. அதை எப்படி நம்ம டேட் என்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு டேட் நான் என்டர் பண்ணுறேன் 5/4/2020 என்ட்ரு கொடுத்துட்டு திரும்ப அந்த செல்லை கிளிக் பண்ணி ஒரு பர்டிகுலர் செல் வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சீரியஸில் போய் அதில் காலம்ஸ் ஓகே. தென் டேட். இந்த டேட் யூனிட்டில் நீங்கள் மந்த் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் 5 ஓகே எல்லா மாதமும் என்ன பண்ணுறீங்க 5ஆம் தேதி நீங்கள் பாலுக்கான அமௌண்ட் கொடுக்குறீங்க. ஓகேவா? இப்போ 5/4/2020 தென் 5/5/2020 நீங்கள் ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். ஓகே 500. நீங்கள் பேங்கில் லோன் எடுத்திருக்கீங்க. வருஷந்தோறும் ஒரு பர்டிகுலர் டேட்டில் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அந்த டேட் நாம் எப்படி என்ட்ரு பண்ணலாம்? ஜஸ்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். 3/3/2020 என்ட்ரு கொடுத்துருங்க. திரும்ப அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். தென் ஃபில்லில் போங்க. சீரியஸ். தென் இங்கே ரோஸ் அப்படின்னு இருக்குது. காலம்ஸில் கிளிக் பண்ணிங்க. தென் டேட். இங்கே டேட் யூனிட்டில் இயரில் கிளிக் பண்ணிடுங்க. தென் ஸ்டாப் வேல்யூவில் நான் ஒரு டேட் கொடுக்குறேன் 3/3/2025 ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டேன்னா இங்கே நல்லா கவனிச்சு பாருங்கள். 3/3/2020 3/3/2021 இயர்ஸ் கரெக்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணுறீங்க 1000. ஓகே 1200 something like that. ஓகே இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனி செல்ஸில் இருக்கிற வேர்ட்ஸை ஒரு செல்லை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப் போங்க. அதில் ஃபில்லில் போயிட்டு ஜஸ்டிஃபை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போது 2 செல்ஸ்லேயே வந்திருக்கு. எதனால் 2 செல்ஸ்லேயே வந்திருக்குன்னா இந்த காலம் விட்த்தில் ஸ்பேஸ் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். காலம் விட்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபில்ல போய் ஜஸ்டிஃபை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு லைன்லையா வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஷீட் போகிறேன். இப்போ இதில் எனக்கு கால்குலேஷன் பண்ணணும். இப்போ தமிழ் சப்ஜெக்டோட டோட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த செல்லை கிளிக் பண்ணி Alt== கொடுக்குறேன். தென் என்ட்ரு கொடுத்துட்றேன். Alt= சம் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. இப்போ எனக்கு ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸோட டோட்டலும் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். select பண்ணிட்டு ஹோம்ல போய் fill இல்ல right கொடுத்தா போதும். அப்படி இல்லனா அதோட shortcut key கொடுக்கலாம். shortcut key control r. இது நாம rightல fill பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன். இதுவே leftல fill பண்ணனும்னா இவ்வளோதையும் select பண்ணுங்க. select பண்ணிட்டு நீங்க fill போய் left கொடுத்தா போதும். இதோட shortcut key alt e i then left ओड़ L எல்லாத்தையும் சேர்த்து at a time கொடுக்க வேண்டாம் தனித்தனியா கொடுத்தா போதும் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் கீ வர்க் ஆகும் இங்க நாமோ கிறிஸ்டோபர் அப்படினு சொல்றவரோட டோட்டல் பண்ணி வச்சிருக்கோம் ரிமைனிங் ஸ்டூடண்ட்ஸ் ஓட டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா இவ்வளோதையும் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க fill அப் கொடுத்தா போதும் அப்படி இல்லனா அதோட ஷார்ட்கட் கீ கொடுக்கலாம் ஷார்ட்கட் கீ alt e i then அப்போட U கொடுத்துட்டீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு டோட்டல் வந்துரும் எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு பாத்துக்கங்க ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியே ஈஸியா எப்படி செலெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க நேம்ஸ் இருக்கிற இந்த செல்ல கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல shift press பண்ணிட்டு right arrow key கொடுத்துட்டேன்னா ஒவ்வொரு செல் வைஸா செலக்ட் ஆகும் இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த நேம்ஸ் இருக்கிற இந்த செல்ல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு कीबोर्ड ला कंट्रोल शिफ्ट रेंडे चेत प्रेस पन्नीटे राइट एरो की कुडुत्तेंगना उंगलुक्कु डेटा मोत्तम आई मीन अंद रोल इरुक्किर डेटा मोत्तमुम सेलेक्ट आयिडुम एनक्कु इंगे नेम्स ला इरुंदु टोटल वरैक्कुम सेलेक्ट आयिडुच्चु इप्पडी कंट्रोल शिफ्ट प्रेस पन्नीटे इप्प डाउन एरो की कुडुत्तेंगना मोत्त डेटावुम सेलेक्ट आगुम नेक्स्ट नाम एन्न पण्ण पोरोमना இந்த ஷீட்ஸ் 1 இருக்குல இதுல ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் ஷீட்ஸ் கொடுக்கிறேன் இப்ப செலக்ட் ஆயிருக்கு நல்லா ஞாபகத்துல வச்சுங்க தென் ஹோம்ல போய் fill அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல கிளிக் பண்றேன் தென் across work sheets இதுல கிளிக் பண்ணிட்டேன்னா இதுல fill அப்படின வருது all contents formats இப்ப all அப்படின கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த டேட்டா ஷீட் 2 லயும் இருக்கும் ஷீட் 3 லயும் இருக்கும் எத்தனை ஷீட்ஸ் இருக்கோ அந்த ஷீட்ஸ்ல எல்லாம் வந்துரும் இப்போ நான் கண்ட்ரோல் லிஸ்ட் கொடுக்கிறேன் கண்ட்ரோல் லிஸ்ட் கொடுத்து அன்டு பண்ணிறேன் நெக்ஸ்ட் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் ஷீட்ஸ் கொடுக்கிறேன் இப்போ fill போய் across worksheets கொடுத்துட்டேனா மறுபடியும் அந்த ஆப்ஷன் வரும் இதுல formats ன்னு ஒன்னு இருக்கு அத கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேனா இங்க ஷீட் 2 லயும் ஷீட் 3 லயும் போய் பாத்தீங்கன்னா அங்க ஃபார்மட் மட்டும் தான் இருக்கும் ஏனா நம்ம ஃபார்மட்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம் கண்டென்ட் டேட்டா எல்லாம் இங்க தான் இருக்கு ஷீட் 1 ல இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்து அன்டு பண்ணிறேன் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் ஷீட்ஸ் கொடுத்துறேன் then fill போய் across worksheets அதுல கண்டென்ட்ஸ்ல கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேனா இப்போ ஃபார்மட் அங்க சேஞ்ச் ஆகாது ஐ மீன் ஷீட் 2 ல போய் பாத்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் மட்டும் வந்திருக்கும் இங்க கலர் கொடுத்திருப்போம் நம்ம பார்டர்ஸ் கொடுத்திருக்கோம் அது எதுவுமே இங்க ஷீட் 2 லயும் ஷீட் 3 லயும் இல்ல இப்போ உங்களுக்கு இதல ஃபார்மட் இருக்குல நம்ம ஃபார்மட் பண்ணி எல்லாம் கொடுத்திருக்கோம் சரியா போல்ட் பண்ணி இருக்கோம் தென் பார்டர்ஸ் கொடுத்திருக்கோம் கலர் ஃபில் பண்ணி இருக்கோம் இது எல்லாம் உங்களுக்கு அந்த டேட்டால வேணும்னா ஜஸ்ட் நீங்க இத செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மட் பெயிண்டர் கொடுங்க கொடுத்துட்டு நீங்க ஷீட் 2 ல போய் இதல கிளிக் பண்ணி இவ்வளவுதே நீங்க செலக்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அங்க இருந்த சேம் ஃபார்மட் இந்த ஷீட்லயும் வந்திரும் ஷீட் 3 க்கு வராது அதுல நம்ம தனியா பண்ணனும் ஓகேவா இப்போ இப்படி ஃபார்மட் பெயிண்டர் நீங்க யூஸ் பண்ணி ஒரு பர்టిక్యులர் font style font color bold italic இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல ஃபார்மட் பண்ணி என்ன வச்சிருக்கீங்களோ அத நீங்க வேற ஒரு டேட்டாவுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும் அதுவும் இல்லாம கண்டென்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது ஃபார்மட் மட்டும் தான் அத ஃபார்மட் பெயிண்டர் அப்படினு சொல்றோம் இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க ஓகேவா டேட்டா இருக்குற இந்த செல்ல கிளிக் பண்றேன் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு டவுன் arrow key கொடுத்துட்டேனா டேட்டா இருக்குற அடுத்த செல் செலக்ட் ஆயிடும் மறுபடியும் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு டவுன் arrow key கொடுக்கிறேன் டேட்டா இருக்குற அடுத்த செல் செலக்ட் ஆயிடுச்சு அடுத்த ஷீட் போலாம் இந்த ஷீட்ல கம்பெனி நேம் இருக்குல இந்த செல்ல கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு இங்க இந்த பாயிண்டரை கொண்டு வந்துட்டேனா அது ஃபோர் சைடட் arrow-வா சேஞ்ச் ஆகுறத பார்க்கலாம் இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணிட்டேனா டேட்டா இருக்குற லாஸ்ட் செல்லுக்கு மூவ் ஆயிடும் தென் இதல வச்சு டபுள் கிளிக் பண்றேன் பாத்துங்க அப்படியே கீழ டவுன்ல வந்திருது தென் இதல வச்சு டபுள் கிளிக் பண்றேன் அப்படியே லெஃப்ட்ல போறது பார்க்கலாம் தென் இதல வச்சு டபுள் கிளிக் பண்றேன் அப்படியே டாப்பில் போகிறத நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பார்த்துங்க. தென் கம்பெனின்னு இருக்குல்ல, இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எண்ட் கொடுக்குறேன். எண்ட் கொடுத்ததும் இங்கே டேட்டா இருக்கிற லாஸ்ட் செல்லில் வந்திருக்கு. இந்த டேட்டா இருக்கிற லாஸ்ட் செல்லில் தான் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. எங்கே நம்ம கடைசியாக ஃபார்மேட் பண்ணியிருக்கிறோமோ அந்த செல்லுக்கு போகும். இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் 5 அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த 5 நான் டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த கம்பெனின்னு இருக்குல்ல, இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எண் கொடுத்துட்டேன்னா நம்ம நேரமே டிலீட் பண்ணோம்ல அந்த செல்லுக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சு. பார்த்துங்க, ஓகேவா? நெகட்டிவ் வேல்யூவை எப்படி ஈஸியாக பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், ஈக்குவல் நெகட்டிவ் வேல்யூ இருக்கிற இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். தென் இன்டு -1 என்று கொடுத்துருங்க. நெகட்டிவ் வேல்யூ ஈஸியாக பாசிட்டிவ் வேல்யூவாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் நாமும் செக் பாக்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டெவலப்பர் டேபை எனேபிள் பண்ணணும். நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபைல் போங்க, அதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். தென் இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகி வந்துடும். அதில் நீங்கள் கஸ்டமைஸ் ரிபன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். தென் மெயின் டேப்ஸ், அதில் டெவலப்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த பாக்ஸை செக் பண்ணி விட்டுருங்க. தென் ஓகே கொடுத்துருங்க. டெவலப்பர் டேப் வந்துடும். எம்எஸ் ஆஃபீஸ் 2007 வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸல் ஆப்ஷன்ஸ் போங்க, அதில் பாப்புலர் அப்படின்னு இருக்குல்ல, அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஷோ டெவலப்பர் டேப் இந்த ரிபன் அப்படின்னு இருக்கும். செக் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, செக் பண்ணலைன்னா செக் பண்ணி விட்டுருங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே டெவலப்பர் டேப் வந்துடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ரோஸ் இருக்குல்ல, அதோட ஹைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். தென் ஃபார்மேட், ரோ ஹைட், அதில் 15 அப்படின்னு இருக்குது, அது 20 அப்படின்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இதை ஃபார்மேட் பண்ணுவோம். இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் வர மாதிரி பார்த்துங்க. ஓகேவா? தென் சென்ட்ரல் அலைன்மெண்ட், இங்கே மிட் அலைன்மெண்ட். ஓகே, எல்லா மிட் அலைன்மெண்ட், சென்ட்ரல் அலைன்மெண்ட் எல்லாமே கொடுத்துங்க. திரும்ப இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு தென் டெவலப்பர் டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. அதில் இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் செக் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிட்டீங்கன்னா செக் பாக்ஸ் இங்கே வந்துடும். நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணணுன்னாலும் நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெரிஃபைடு அப்படின்னு கொடுக்கணுன்னா வெரிஃபைடு அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டா போதும். இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இங்கே செக் வந்துருச்சா? இவ்வளோதான் விஷயம். இப்போ உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் எடிட் டெக்ஸ்ட், இந்த வெரிஃபைடு அப்படின்னு இருக்குல்ல, அதை டிலீட் பண்ணி விட்டால் போதும். நீங்கள் இதோட சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாக்ஸை நான் இதில் சென்டரில் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு எல்லா செல்ஸ்லையும் இந்த பாக்ஸ் வேணும், செக் பாக்ஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் டி கொடுத்துருங்க. கண்ட்ரோல் டி கொடுத்துட்டிங்கன்னா அந்த செக் பாக்ஸ் எல்லா செல்ஸ்லையும் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் செக் பாக்ஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபார்மேட் கண்ட்ரோல் கொடுங்க. அதில் செல்லிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த செல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்படி ஒவ்வொரு செல்ஸ்லையும் நீங்கள் பண்ணணும். ஐ மீன் ஒவ்வொரு செக் பாக்ஸ்லையும் சேம் ப்ரொசீஜர் பண்ணணும். செல்லிங்கில் கிளிக் பண்ணுங்கள், இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. தென் அடுத்த பாக்ஸ் ரைட் கிளிக், ஃபார்மேட் கண்ட்ரோல், செல்லிங், இந்த செல்லை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ரைட் கிளிக், ஃபார்மேட் கண்ட்ரோல், செல்லிங்கில் கிளிக் பண்ணுங்கள். தென் அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. ரைட் கிளிக், ஃபார்மேட் கண்ட்ரோல், சேம் ப்ரொசீஜர் தான். இப்படி ஒவ்வொரு செல்லுக்கும் நீங்கள் பண்ணணும், பண்ணி ஓகே கொடுக்கணும். ரைட் கிளிக், ரைட் கிளிக் பண்ணணும். எங்கே பண்ணணும்னா அந்த செக் பாக்ஸில். ஓகேவா? ஃபார்மேட் கண்ட்ரோல், செல்லிங், செல்லை கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. ரைட் கிளிக், ஃபார்மேட் கண்ட்ரோல், செல்லிங், செல்லை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, செக் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு வரும். இந்த டிக் எடுத்துட்டிங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? நல்லா கவனிச்சுங்க. இப்போ நமக்கு இந்த ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு வருதில்ல, அதை ஹைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க என்ன பண்ணனும்னா இவ்வளோத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போங்க அதுல கஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க then ஜெனரல்ல நீங்க 1 2 3 இப்படி மூணு தடவை செமிகாலன் கொடுங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கனா அது ஹைட் ஆயிடும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இப்படி நீங்க செல்ஸ்ல இருக்கிற values எதுவா இருந்தாலும் ஹைட் பண்ணிக்கலாம் ஆனா பேக்ரவுண்ட்ல அது இருந்துட்டு தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நாம எங்க குவாண்டிட்டி கொடுத்திருக்கோம் price கொடுத்திருக்கோம் ஓகேவா இப்போ உங்களுக்கு price யாருக்கும் தெரிய கூடாது அப்படி நினைக்கிறீங்கனா just நீங்க அவ்வளோதையும் செலக்ட் பண்ணுங்க ரைட் கிளிக் ಅದல format cells custom போங்க general remove பண்ணிட்டு semicolon மூணு தடவை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கனா உங்களுக்கு price அங்க தான் இருக்கும் இப்போ நீங்க quantity change பண்ணீங்கனா total change ஆகும் பாத்துங்க இப்போ 25 அப்படினு இருக்கு 15 கொடுத்துட்டேனா இங்க total change ஆயிருக்கு இங்க click பண்ணி பார்த்துட்டீங்கனா இந்த formula barல பாருங்க இந்த values I mean price எல்லாம் அதுலயே தான் இருக்கு हाइड आई इरुक्कु नल्ला ஞாபகத்துல வச்சிடுங்க செக் பாக்ஸ்ல இருக்கிற டிக் எல்லாம் எடுத்து விட்டுறேன் ஓகே எடுத்து விட்டதுக்கு அப்புறமா எனக்கு இந்த டோட்டல் வேணாம் ஓகேவா டோட்டல் இந்த பாக்ஸ் வேணாம் அதனால ரைட் கிளிக் பண்ணி கட் கொடுத்துறேன் இல்ல delete கொடுத்துருங்க ஓகேவா இப்போ குவாண்டிட்டி டோட்டல் கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த செல்ல கிளிக் பண்றேன் ஈக்குவல் sum if அப்படினு கொடுங்க bracket ஓபன் பண்ணுங்க range இது இவ்வளவுதான் range அவ்வளோதையும் செலக்ட் பண்ணுங்க ஓகேவா தென் கமா கொடுங்க criteria criteriaன்னு சொல்றது true true trueனு கொடுங்க கமா கொடுங்க தென் sum rangeனு சொல்றது இந்த quantity இருக்கிற இந்த காலம் தான் இவ்வளோதையும் செலக்ட் பண்ணுங்க bracket க்ளோஸ் பண்ணிட்டு enter கொடுத்துருங்க enter கொடுத்துட்டீங்க நீங்க 0 அப்படினு வந்திருக்கு ஓகேவா இந்த கடைசில சொல்றேன் திரும்ப நீங்க இந்த செல்ல கிளிக் பண்ணுங்க equal sum if அப்படினு கொடுங்க sum if bracket open பண்ணுங்க range இதேதான் இவ்வளோத்தையும் select பண்ணுங்க comma true அப்படினு கொடுத்துருங்க next நீங்க comma கொடுக்கணும் then sum range இந்த amount இருக்குல இவ்வளோத்தையும் select பண்ணுங்க bracket close பண்ணிட்டு enter கொடுத்துருங்க இங்கே 0 அப்படினு தான் இருக்கும் இப்போ பாருங்க இந்த பாக்ஸை நான் check பண்றேன் check பண்ணது உங்களுக்கு quantityல 10 அப்படினு வந்திருக்கு totalல 250 அப்படினு வந்திருக்கு ஓகேவா கரெக்ட்டா வரும் பாருங்க திரும்ப இந்த பாக்ஸ் செக் பண்றேன் குவாண்டிட்டில 12 அதுவும் ஆட் ஆகி வந்திரும் பாருங்க 10 + 12 22 then 250 + 360 610 கரெக்ட்டா வருதா இந்த செல்ல கிளிக் பண்ணி இவ்வளோத்தையும் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு ஹோம் tab போறேன் அதுல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அத கிளிக் பண்ணிடுங்க then new rule ல கிளிக் பண்ணிட்டு இங்க ரூல் ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் Use a formula to determine which cells to format அதை click பண்ணிருங்க click பண்ணிட்டு format values where this formula is true அதுல இந்த பாக்ஸ்ல இதல click பண்ணுங்க click பண்ணிட்டு இந்த இருக்குல செல் இந்த செல்ல click பண்ணுங்க then இந்த 3 க்கு முன்னாடி that means row number க்கு முன்னாடி டாலர் இருக்கும் அந்த டாலரை நீங்க remove பண்ணிடுங்க பண்ணிட்டு format அப்படினு இருக்குல அதை click பண்ணிருங்க அதில் font colorல நான் white கொடுக்கிறேன் ஓகே font color white then fillல போய் background colorல நான் ஒரு color கொடுக்கிறேன் என்ன colorனா dark blue no dark red கொடுக்கிறேன் red கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன் இங்கேயும் ஓகே கொடுத்துறேன் ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் இந்த check boxல click பண்ணிட்டேனா அது அந்த color பாருங்க color என்ன colorல fill ஆகுது பாருங்க dark red font color white ல வருது கரெக்ட்டா வருதா நல்லா கவனிச்சு பாருங்க இங்க கால்குலேஷனும் கரெக்ட்டா வந்திருது ஓகேவா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இவ்வளவுதான் விஷயம் இப்போ நீங்க products ஏதாவது purchase பண்றீங்கன்னு வெச்சீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க அந்த லிஸ்ட்ல எல்லா productsம் வந்திருக்கும்னு சொல்ல முடியாது அப்ப நீங்க கரெக்ட்டா என்ன பண்ணலாம் எந்தெந்த product வந்திருக்கோ அந்த products மட்டும் நீங்க செக் பண்ணிட்டா போதும் ஈஸியா உங்களுக்கு எவ்வளவு quantity வந்திருக்கு total price எவ்வளவு அப்படிங்கறதை கரெக்ட்டா நீங்க தெரிஞ்சிக்க முடியும் இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்படி வொர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்ட்டான ஒரு ஐடியா கிடைக்கும் ஈஸியாவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ்புல்லாவும் இருக்கும் Thank you for watching